திருவண்ணாமலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் பாஸ்கரனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறைக்கு கொண்டு சென்றபோது விசிகவினருக்கும் காவல்துறைக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மோகன். மோகன், எதனால் இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டது, முழு விவரம் என நீங்க தெரிவிக்கலாம்? நிச்சயமாக ஸ்ரீராம், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் கோட்டை வீதி அருகில் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு இடத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி அலுவலகம் இயங்கி வருகிறது. இந்த அலுவலகம் பக்கத்தில் அதே அரசு புறம்போக்கு இடத்தில் ஆரணி அருகே இரும்பேடு கிராமத்தைச் சேர்ந்த சின்னக்கண்ணன் என்பவரும் கடையும் உள்ளது. கடையை ஆதரமுக்து செய்ததாக சின்னக்கண்ணன் என்பவர் கடந்த 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தை கட்சியின் மீது ஆரணி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதே போல் சின்னக்கண்ணன் மீது தங்களை தரைக்குறைவாக பேசியதாக விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் என்பவரும் ஆரணி நகர காவல் நிலையத்தில் ஒரு பாஸ்பரா புகாரை அளித்துள்ளார். இதில் இரு தரப்பினரும் கடந்த 2ஆம் தேதி ஆரணி காவலத்தின் விசாரணை இருவரையும் கூட்டி காவல் ஆய்வாளர் மற்றும் உதவியாளர் விசாரணை நடத்தி வந்தனர். அப்போது விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் மாக்கு பாஸ்கரன் என்பவர் விசாரணையின் போது நகர காவல் உதவி ஆய்வாளராக இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி என்பவரை தாழ்த்தப்பட்டவர் தானே என்று ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு பேசி அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்த நிலையில் தற்போது அந்த இடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது இன்ஸ்பெக்டர் கோகுல்ராஜும் அமைதியாக உட்கார்ந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பாஸ்கரன் மீது இன்று காலை வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ்கண்ணன் தலைமையில் போலீசார் அவரை இன்று காலை குண்டுகட்டாக கைது செய்தனர். அவருடன் இருந்த ரமேஷும் கைது செய்தனர். இந்த நிலையில் போலீசார் ஆரணி முழுவதும் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆரணி மணிகுண்டு அருகில் சாலை மறியல் மற்றும் பேரணியாக நடைபெற்று வந்த நிலையில் ஆரணி முழுவதுமே இன்று ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. ஆரணி விடுதலை சிறுத்தை கட்சியின் கோஷங்கள் எழுப்பியும் பாஸ்கரன் மீது பொய்யான வழக்கை பதிவிட்டதாக கூறி கோஷங்கள் எழுப்பி எழுந்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து ஆரணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறைக்கு கொண்டு செல்லும் போது விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள் ஏற்பட்டது. அவர்களை குண்டு கட்டாக காவல்துறை தூக்கி வீசிக்கும் போது அங்கிருந்த விடுதலை சிறுத்தை கட்சியினர் அங்கிருந்த இருசக்கர வாகனங்கள் என அனைத்தையும் வீதியில் வீசிவிட்டு சென்ற போது மிக பரபரப்பான ஒரு சூழ்நிலையும் காணப்பட்டது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மோகன்.